வணக்கம் நண்பா, நாம இன்னைக்கு லெஜெண்டோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். இப்ப சாயா பாத்தீங்கன்னா காட் ஆஃப் டீமனை சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஒரு சின்ன பையனை போய் கொல்ல ட்ரை பண்றீங்க. நீ எந்த செக்டர் சேர்ந்தவ? நான் எந்த செக்டர் சேர்ந்தவனும் இல்ல, சாதாரணவதான். மனசுல என்ன பெரிய சிங்க பொண்ணு நினைப்பா? இருந்தாலும் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நீ என் கூட சண்டை போட்டு என்ன டிஃபீட் பண்ணா அவனை இங்கிருந்து நீ தாராளமா கூப்பிட்டு போலாம். ஓ சண்டையா? அப்படின்னா நான் ரெடி. என்ன ஒரு ஆணவோ? ஏ குந்தாணி, உன்னால ஒரு கொசுவ கூட அடிக்க முடியாது. இதுல பேசுற பேச்ச பாத்தியா? என்ன குந்தாணியா, செத்தடா அப்படின்னு சொல்லி அவங்க கூட சண்டை போடுறா. நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லல. என்னோட பேரு சாயா. இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இனிமே இந்த உலகமே என்னோட பேரை மறக்காது. அப்ப இன்னொருத்த வந்து சண்டை போடுறான், ஆனா அவனையும் அடிக்க அப்ப வீணைய யூஸ் பண்ணி ஒருத்த இசைய கத்தியா மாத்தி சாயாவை தாக்க, அது சாயா கணத்தை பதம் பாத்துற. உடனே இன்னொரு லேடி வந்து சண்டை போடுறா. கடைசியா அந்த மாப்பு மாதிரி ஒன்னு ஆயுதமா வச்சிருந்தான்ல, அவனும் வந்து சாயா கூட சண்டை போடுறான். முதல்ல சாயாவை போட்டு செம்மையா அடிச்சிடறான், ஆனா கடைசியில அவனையும் பீட் பண்ணிட்டு, சரி அடுத்து எவன்டா? அப்ப அவங்க எல்லாருமே சாயாவை தாக்க வராங்க. திடீர்னு சோங் பிரிவை சேர்ந்த ஒருத்தர் வந்து, என்ன பண்றீங்க? அவதான் இவரை பீட் பண்ணிட்டால, சோ நீங்க இங்க இருந்து போங்கம்மா. ஆனா போறதுக்கு முன்னாடி நீ ஒன்ன மறந்துடாத, அவன் காட் ஆஃப் டீமன். அவனை நீ காப்பாத்த நினைச்சா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே உன்னை கொல்ல தேடி வருவாங்க. பரவாயில்ல, நான் அதை சமாளிப்பேன், வா போலாம். உடனே காட் ஆஃப் டீமனை அங்க இருந்து கூப்பிட்டு போறா. நம்ம காட் ஆஃப் டீமன் வந்து சாயா அவளை காப்பாத்தினதுனால அவளுக்கு ஒரு நன்றி உள்ளவனா மாறுறான், அவளை ரொம்ப கேர் பண்றான். அப்ப அதே நேரத்துல தங்க பிரபுக்கு சாயா பண்ண விஷயம் தெரிய வர, அந்த பொண்ணு ஒரு அப்பாவி, அவளுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாது. அதனால நீங்க யாருமே அவளை காயப்படுத்த வேணாம். ஆனா அந்த காட் ஆஃப் டீமனை நீங்க கண்டிப்பா தேடி கொல்லணும். இப்ப அதே சமயத்துல காட் ஆஃப் டீமன் வந்து சாயாவை ஒரு கிராமத்துக்கு கூப்பிட்டு வரான். டேய் மாப்பிள்ள, அந்த பண்ணு திருட வந்துட்டாண்டா, அவனை போய் வச்சு செய்வோமா? ஆத்தி, அந்த பொண்ணை இவன் கொண்டுட்டாண்டா, அந்த சாப்பாட தர முடியுமா? என்னது சாப்பாடா, இந்த வச்சுக்கோல. உடனே அத சாயாவுக்கு ஊட்டி விடுறான். அட நல்லா இருக்குப்பா, இன்னும் தாயே. இப்ப அதே சமயத்துல அந்த தங்க பிரபு மனைவி வந்து, அந்த சாயா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமா, அவ என்ன அந்த மலையில காப்பாத்தினவ, அதனாலதான் அவளை எதுவும் பண்ண வேணாம்னு சொன்னியா? அதுவும் ஒரு காரணம், ஆனா உண்மையிலே ஒரு அப்பாவிதான். ஆனா ஒருவேளை அவ காட் ஆஃப் டீமனை கொல்றதுக்கு தடையா இருந்தா நீ என்ன முடிவு எடுப்ப? வேற வழி இல்லனா நானே அவளை கொல்ல வேண்டியதா வரும். இப்ப கட் பண்ண நம்ம சாயா வந்து காட் ஆஃப் டீமன் கிட்ட, உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறா. அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். சரி, நான் உனக்கு ஒரு பேரு வைக்கிறேன், இனிமே உன்னோட பேரு காட்டு பையன். எப்படி, சூப்பரா இருக்கா? பரவாயில்ல, நான் உனக்கு தற்காப்பு கலை அப்படின்னு சொல்லி தரேன். எவனாவது உன்னை அட்டாக் பண்ண வந்தா முதல்ல அவனோட கழுத்தை பிடிச்சு, அதுக்கப்புறம் அவனோட கண்ணை நோண்டி கடைசியா காலை உடைச்சிடு. என்ன, இப்ப ஒரு டெமோ ட்ரை பண்ணுவோமா? நான் உன்னை கொல்ல வரேன், நீ எப்படி என்ன தாக்குறேன்னு பாப்போம். அப்ப சாயா அவனோட கழுத்தை பிடிக்கிறா. அனாவா அவளை தாக்காம அமைதியா இருக்கான். ஏ காட்டு பயில, ஏன்டா என்ன தாக்கல? நான் உன்னை தாக்க மாட்டேன். ஏல, ஏனாது நீ ஆச்சு. அடே என்ன விடுப்பா, இப்ப நான் உன கொல்லதானே பார்த்தேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கட்டும், நான் நல்லவுதான். ஆனா எதிர்காலத்துல நான் உன்னை தாக்க வந்தாலும் நீ சண்டை போடணும், புரியுதா? புரியுது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நம்ம சாயா தூக்கத்துல மிங்ஸ்வான் பேரு சொல்லிட்டு இருக்கா. அப்ப காட் ஆஃப் டீமனுக்கு அவனோட அப்பா கடைசியா சொன்ன வார்த்தை ஞாபகம் வருது. உன் மேல இருக்க தீய சக்தியை உடைக்க வழியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். இத எல்லாத்தையும் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் காலையில சாயா வந்து காட் ஆஃப் டீமனை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய், காட்டு பயில, இப்ப நடந்ததுல ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, இப்ப அவங்க உன்ன தேட மாட்டாங்க. என்னதான் தேடுவாங்க? ஏன்னா நான் கெத்தாச்சு, அதனால நீ என் கூட இருக்கிறது உனக்கு தான் ஆபத்து. அதனால நீ இங்கே இரு, நான் எனக்கு பிடிச்ச ஒருத்தரை பாத்துட்டு வரேன். யாரு? அந்த மிங்ஸ்வானா? உனக்கு எப்படி இல்ல தெரியும்? நீதான் தூக்கத்துல பேசினத நான் கேட்டனே. ஆமால, அவருதான் பாக்க போறேன். ஆனா அவருதான் உன்ன தாக்க சொன்னாரு, அது ஏன் நான் தெரிஞ்சுக்கணும். அதனால நீ என் கூட வர வேணாம். ஒருவேளை அவங்க உன்ன பிடிச்சிட்டா டக்குன்னு கால விழுந்துரு. எப்படி? ஓ, உனக்கு டெமோ காட்டணும்ல? இல்லையே தலைவரே, என்ன மன்னிச்சிருப்பா, நான் தோல்வியை ஒத்துக்கிறேன். என்ன மூஞ்ச திருப்பிட்ட? தலைவரே இங்க பாரு. அட பாரு தலைவரே, நான் பாவம்ல, என்ன மன்னிச்சிருப்பா. இப்ப அடுத்த நாள் காலையில ஆனதும் நம்ம காட் ஆஃப் டீம் முழிச்சு பாக்குறான். அப்ப அங்க சாயா இல்ல, உடனே அவன் ஓடி போறான். அப்ப சாயா அந்த இடத்த விட்டு போறா. உடனே காட் ஆஃப் டீமன் வந்து சாயான்னு கத்துறான், காட்டு பயிலே நான் போயிட்டு வரேன், நீ என் கூட வரவேணா, இங்கேயே இரு, அதான் உனக்கு நல்லது. சோ சாயா போனதும் அவன் ரொம்ப சோகமா மாறுறான். சாயா ஒரு நாள் கண்டிப்பா வருவான்னு அங்கேயே வெயிட் பண்றான். அதே சமயத்துல சாயா வந்து மவுண்ட் பெங்குக்கு போய், எலே யார்ல நீ? என் பேரு சாயா, தங்க பிரபுவை பார்க்க வந்திருக்கேன். என்ன சாயாவா? உடனே சில பேர் வந்து அவ வந்ததை போய் சொல்ல, உடனே தங்க பிரபு அவளை கூப்பிட்டு வர சொல்றாரு. மிங்ஸ்வான், கடைசியா உன்ன பாத்துட்டேன், அங்கேயே நில்லு, அவர்கிட்ட நீ போக கூடாது. ஐ, அந்த மாப்பு வீரம் தானே நீங்க, என்கிட்ட செமையா சில்லற வாங்கிட்டு போனீங்களே, இப்ப எப்படி இருக்கீங்க? சாயா, அந்த பையன் எங்க? நீங்க உண்மையிலேயே அவனை கொல்ல நினைக்கிறீங்களா? ஆனா அவன் என்ன தப்பு பண்ணா? அவன் எந்த தப்பும் பண்ணல, ஆனா
எதிர்காலத்துல அவ கண்டிப்பா தீய சக்தியா மாறுவான். அதனால செடி வளரதுக்குள்ள அத பிடிங்கிறதுதான் நல்லது. அவங்க சொல்ற மாதிரிதான் நீயும் நினைக்கிறியா? காட்டு பையன் ரொம்ப நல்லவன் சாயா, நான் உனக்கு கொள்ளதான் போறேன். அவன் இப்ப எங்க? அவர் அப்படி சொல்வாருன்னு சாயா எதிர்பார்க்கவே இல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க என்ன ஒரு நாள் நல்ல பொண்ணுன்னு சொன்னீங்க. ஆனா நான் அப்ப கேட்டேன், எப்படி நீங்க என்ன நல்ல பொண்ணுன்னு சொல்றீங்கன்னு. அதுக்கு நீங்க சொன்னீங்க, ஒருத்தரோட கண்ணை பார்த்தே முடிவு பண்ணுவேன் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு. அதே மாதிரிதான் நானும் முடிவு பண்ணுவேன், அவன் ரொம்ப நல்லவன், ஆனா நீங்க நல்லவர் இல்ல. நான் கிளம்புற சாயா, உன்னால இங்க இருந்து போக முடியாது. அந்த காட் ஆஃப் டீமன் எங்கன்னு சொல்லு. நீ சொன்னாதான் உன்னை இங்கிருந்து போக விடுவேன், இல்லனா உன்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அதையும் பாப்பமே. உடனே சாயா அங்கிருந்து போக பாக்க உடனே தங்க பிரபு வந்து சாயா மேல மந்திர கட்ட போட்டு அவளை பாதாள அறையில கட்டி போடுறாரு. அப்ப சோரோ வந்து சாயாவை பார்த்து, நீ தானே அந்த பையனை கூப்பிட்டு போனவ, சரி அது இப்ப எதுக்கு? நீ மட்டும் அந்த காட் ஆஃப் டீமன் இருக்கிற இடத்த சொல்லிட்டா நான் உன்னை தங்க பிரபு கிட்ட மன்னிச்சு விட சொல்றேன். என்னால சொல்ல முடியாது, ரொம்ப திமிர் பிடிச்சவளாதான் இருக்க. சரி இருந்துட்டு போ. அப்புறம் மெங்ஸ்வான் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளிடு, ஏன்னா அவர் என்னோட கணவர். இப்ப அதே நேரத்துல லோட்டஸ் கிளானோட தலைவர் இறந்து போக அந்த கிளானோட மூத்த சீடன் அடுத்த தலைவனா மாறுறான். அதான் அந்த பொட்டு வச்சிருப்பானே அவன்தான். இப்ப அதே நேரத்துல நகரத்துல சில பேர் சாயாவை பத்தி பேசுறாங்க. மாமா, அந்த காட் ஆஃப் டீமனை கூப்பிட்டு போனால அந்த பொண்ணு, அவ பேரு கூட ஏதோ மாயாவோ ஆயாவோன்னு சொல்லுவாங்களே. சாயா, அவளை இப்ப பாதாள அறையில தங்க பிரபு அடிச்சு வச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அத கேட்டதும் அவளோட தாத்தா சாயாவை காப்பாத்த போறாரு. அதே நேரத்துல சாயாவை சாட்டியாலே அடிச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாயா, தப்பு உன் மேல இல்ல, நீ ஒரு வெகுளியான பொண்ணு, அதான் அவனை காப்பாத்துற. ஆனா இப்ப கூட உனக்கு ஒரு வாய்ப்பு தர, அந்த காட் ஆஃப் டீமன் எங்க இருக்கான்னு சொல்லு. நான் உங்ககிட்ட உனக்கு கேக்கவா, அவனை கெட்டவன் சொல்றியே, அவன் அப்படி யார கொன்னா எத்தனை குடும்பத்தை அழிச்சான்? சாயா, நான் மறுபடியும் கேக்குறேன், அந்த காட் ஆஃப் டீமன் எங்க இருக்கான் அத மட்டும் சொல்லு, நான் உன்னை விட்டுறேன். என்னால சொல்ல முடியாது, நான் உன காப்பாத்தான் போறேன். ஒருவேளை அவன் உண்மையிலே காட் ஆஃப் டீமனோட பையனா இருந்தாலும் சரி, நான் அவனை காப்பாத்துவேன். சாயா, நான் கேள்விப்பட்டது அப்ப உண்மைதானா? லூக் கிளானை சேர்ந்தவங்க எல்லாருமே கெட்டவங்கதான், அதுல நீ மட்டும் என்ன விதி விளக்கா? நீயும் அவங்க வம்சம் தானே, சோ உன்னையும் கொல்றேன், தாராளமா என்ன கொண்டுக்கோ. அப்ப ஒரு சாயாவை கொல்ல போக அப்ப திடீர்னு சாயாவோட தாத்தா அங்க வந்து அவளை காப்பாத்த தங்க பிரபு கூட சண்டை போடுறாரு. ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஆனா தங்க பிரபுவோட சக்திக்கு முன்னாடி சாயாவோட தாத்தாவில இடி கொடுக்க முடியல. உடனே அவர் என்ன பண்றாருன்னா ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்னு உருவாக்கி சாயாவை அதுல தள்ளி விடுறாரு. அப்ப அந்த தங்க பிரபு வந்து சாயா முன்னாடியே அவரை குத்தி கொல்றாரு. சாயா அதை பார்த்ததும் உடஞ்சி போயிடுறா. உன்னால இப்போனோட சக்திய யூஸ் பண்ண முடியாது, என்ன பத்தி எனக்கு கவலை இல்ல, எனக்கு என்னோட பேத்தி உயிர் தான் முக்கியம், இனிமே நீ நான் இல்லாத உலகத்துலதான் வாழ போற, எத்தனை பேர் வந்தாலும் உன்னால அவங்களை சமாளிக்க முடியும், சந்தோஷமா வாழு. அப்ப தங்க பிரபு வந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவையா மாதிரி சாயா தாத்தாவை சாயா முன்னாடியே கொன்னுறாரு. நம்ம சாயா அதை பார்த்து ரொம்ப உடஞ்சிடுறா. அதுக்கப்புறம் அந்த போட்டலும் மூடிடுது. அவ சாயா வேற இடத்துல இருக்கா, அவ தன்னோட தாத்தாவை நினைச்சு ரொம்ப அழுகுறா. அந்த சண்டையில அவ நெத்தியில பலமா அடிபட்டுருது. அப்ப அவ தாத்தாவோட மந்திர தடியை எடுத்துட்டு அவ ஒரு சபதம் பண்றா, என் தாத்தா சாவுக்கு காரணமான அந்த லூ மிங்ஸனை நான் சும்மா விட மாட்டேன், மரணத்தை விட கொடுமையான தண்டனைய அவனுக்கு தருவேன், இது இந்த சாயாவோட சபதம் அப்படின்னு அவ சொல்ல இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரியஸ் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.